இப்போ நம்ம வந்து யூஏஇயில் உள்ள ஓல்டஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். த ஃபர்ஸ்ட் லேண்டிங் இன் யூஏஇயே இங்கே தான் நடந்துச்சோம். இங்கே உள்ள மவுண்டன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு வேறு கலர்ஸில் இருக்குது, வேறு வேறு ஷேட்ஸில் இருக்குது. இட்ஸ் சான்ஸே இல்லைடா, செமடா. இங்கே பாருங்க, அப்படி ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம், வேறு லெவல். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பார்டர் பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு கண்ட்ரிக்கு உள்ளாலே இன்னொரு கண்ட்ரி இருந்துட்டு அதுக்குள்ளால அதே கண்ட்ரி மறுபடியும் இருக்கு, இன்னொரு கண்ட்ரி இருக்கிறது வேற லெவல். வேற கண்ட்ரியில் இருக்க ஃபீலிங் இருக்கு. ஓமன், ஓகே ஓகே, வித்தவுட் த பாஸ்போர்ட் அண்ட் த வீசா. இல்லை, ஓமன் எப்படா இருக்கு? சிக்னல் இங்கே கொஞ்சம் வீக்காக இருக்கு, ஓமன் சூப்பராக இருக்கு மச்சான். சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு பவ்யமான ஒரு வணக்கம் போடுறோம் பார்த்தியா. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு வண்டியில் இருக்கோம். ஸோ இந்த வண்டி வந்து எங்கே போகுதுன்றத எல்லா டீட்டெயில்ஸும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறோம். அஞ்சு ஏழு, மொத்தம் ஏழு எம்ரேட்ஸ். ஆமாம். ஸோ இந்த ஏழு தொகுதிகளில் வந்து அஞ்சு தொகுதிகளை பார்க்க போகிறோம். அது ஏற்கனவே வந்து துபாய் ஒரு தொகுதி, அது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அபுதாபி ஒரு தொகுதி முடிச்சாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற அஞ்சுமே நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரசிக்க போகிறோம். ஆமாம், அது மீதி அஞ்சு என்ன தெரியுமா? ஓகே, ஷார்ஜா ஒன்று தெரியும். ஓகேமா, அஜ்மான். ஓகே 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 ஓகே. முன்னாடி வந்து துபாய் வந்து ஒரு கண்ட்ரின்னு நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அபுதாபி ஒரு கண்ட்ரின்னு வச்சுருந்தேன். பட் அது அப்படி இல்லை, அது வந்து அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து கண்ட்ரி, தென் அது வந்து ஏழு தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. ஆமாம், ரெண்டு என்ன பார்த்துட்டோம், மீதி அஞ்சு நம்ம இன்றைக்கி ஒரே நாள் ஒரு வண்டியில் ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறாங்க. அங்கங்கே நிறுத்தி எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து சார்ஜர்க்கில் என்ட்ரு ஆனோம். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் லைன் தான். ஸோ அந்த லைனை அப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் வெல்கம் டு சார்ஜர்னு ஒன்று ஒரு போர்டு இருக்கும், அது மைன்யூட்டாக போட்டிருப்போம் அவ்வளோதானே தவிர எந்த ஒரு பார்டர் கண்ட்ரோலோ இல்லை எதுவும் கிடையாது. ஆக்சுவலி வந்து இங்கே ஒரு எக்ஸ்பிரஸ் வே இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து அந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து என்ன, அந்த ஆறு எமிரேட்டையும் கனெக்ட் பண்ணது ஒரே ரோடு, ஒரே ரோடுங்க, ஆறு எமிரேட்ஸ். ஆமாம், நீங்கள் வந்து ஆக்சுவலி ரொம்ப சீப்புன்றாங்க எல்லாமே. ஸோ எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து வாழ்ந்துட்டு துபாயில் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணுறாங்க, ஏன்னா இங்கே வேலை ரொம்ப கம்மி. அண்ட் இங்கே வந்து இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ வந்து ஒருத்திங் வந்து என்னென்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது புகழ்ந்தோடனே உனக்கு என்ன மாதிரி. ஓகே, ஸோ நான் இங்கே இருக்கோம் தெரியுமா. இப்போ நம்ம வந்து யூஏஇயில் உள்ள ஓல்டஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். இது இப்போ ஆப்ரேஷனில் இல்லை, மியூசியமாக மாற்றிட்டாங்க. இது ஒரு மியூசியமாக இருக்குது இப்போது. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஷார்ஜாவில் தான் இருக்குது. ஷார்ஜா பார்க்குறதுக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததில் சொல்கிறேன்னு, ஷார்ஜா வந்து பார்க்குறதுக்கு வந்து லைக் துபாய் மாதிரி, ஆனால் வந்து கொஞ்சம் ஓல்டர், கொஞ்சம் மோர் ரிலாக்ஸ், மோர் கால்மரான ஒரு வெர்ஷனாக இருக்குது. இந்த ஷார்ஜா ரெசிடென்ஷியல் ஏரியா லைக் நிறையா வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் நிறையா எனக்கு தெரியுது. அப்புறம் இந்த கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. துபாயில் உள்ள க்ரௌடும் இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்குது, அந்த ஒரு ஃபீலில் இருக்குது, பட் சிம்பிளாக இருக்குது. இங்கே டூரிஸ்ட் இருக்குது, நிறைய பேர் இங்கே சாப்பிட்டுருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், இங்கே வந்து நிறைய லைக் அந்த சாப்பிட்டு வந்து ரொம்ப அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அல் மஹாட்டா மியூசியம். ஸோ அதுதான் வந்து ஓல்டஸ்ட் ஏர்போர்ட் இன் யூஏஇ. உள்ள போகல, சும்மா வெளியில் வந்து அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அதெல்லாம் விசிட் பண்ணியிருக்கோம் யோசிப்பாங்கல்ல. ஸோ இதுதான் வந்து த ஃபர்ஸ்ட் லேண்டிங் இன் யூஏஇ, இங்கே தான் நடந்துச்சோம். ஸோ இதுதான் வந்து அப்போ உள்ள ஓல்டு டவர். அப்படியே பின்னாடி வந்து ஒரு பிளேன செவருக்குள்ளால சொருகி வச்சுருக்காங்க. இதுதான் ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏர்போர்ட்டோட அந்த டவர் தெரியுது மேலே, அப்படியே தான் ஏர் ட்ராஃபிக் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரே நாளில் அஞ்சு எமிரேட்ஸையும் போய் பார்க்க போகிறோம். ஸோ அது ஃபுல்லாக சுற்ற போகிறோம். மற்ற அஞ்சு கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேங்க. ஷார்ஜா மேபி எல்லாருக்கும் தெரியும், மற்ற இந்த ஃபுஜைரா, ராசல் கைமாலாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு தெரியாது.
ஸோ நாங்கள் போய் என்ஜாய் பண்ணுறோம், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நீங்களும் வாங்க சேர்ந்து பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்ஜாவில் இருக்கிற ஓல்டஸ்ட் மாஸ்க்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு சவுதி மாஸ்க்கு, இது வந்து ரொம்ப ஃபேமஸான மாஸ்க்கு. இங்கே இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு மாஸ்க்கு, 30 வருஷமாக இங்கே இருக்குது. ஸோ இது பார்க்கவே வந்து ஒரு ஆர்கிடெக்சர் கூட பார்க்குறது வந்து அந்த பழமையான ஸ்டைல், அந்த அந்த ஆக்சுவலி அந்த சவுதி அந்த துபாய் ஃபீல் கிடைக்குது. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அந்த கலர்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. இது ஆக்சுவலி அப்படியே ஷார்ஜாவை ஸ்பெல் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த கலர் ஸ்கீம் அந்த ஆர்கிடெக்சர். இதே இது வந்து நீ அபுதாபியோட கம்பேர் பண்ணிங்கன்னா, அபுதாபியில் நம்ம ஒரு கிராண்ட் மாஸ்க் போனோம்ல, அது வெள்ளை கலரில் மார்பிள் ஜொலி ஜொலின்னு இருந்துச்சு. அது வந்து லேட்டஸ்ட் ஆர்கிடெக்சர் ப்ளஸ் அது கேபிட்டல் சிட்டி. இது வந்து ஷார்ஜாவில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த மாஸ்க்கை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எந்த எமிரேட்டில் இருக்கோம்ட்டு. ஆமாம், இன்னொரு நல்ல ஒரு மாஸ்க் இருக்குது, அது ஃபுஜைரா இல்லை. ஸோ அங்கே போயிட்டு அங்கே உள்ள மாஸ்க்கை ஈவினிங் டைமில் நம்ம பார்ப்போம். என் வந்து இங்கே ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு எமிரேட்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அந்த மாதிரி லைக் சிலது வந்து இந்த மாதிரி மாஸ்க்கு அந்த ஓல்டன் ட்ரெடிஷன், சிலது வந்து அந்த பியூட்டி ஆஃப் அந்த அந்த எமிரேட் இட் செல்ஃப், அந்த நேச்சுரல் பியூட்டி, அந்த மாதிரி ஏகப்பட்டது உண்டு. எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஒன் பை ஒன்னா ஆக்சுவலி. ஸோ எங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆர்கிடெக்சரை பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கிடெக்சர். அங்கே ஒரு டவர் தெரியுதா, அந்த டவர் மேலே ஒரு பால் மாதிரி ஒன்று தெரியுதா, ஸோ அது ஆக்சுவலி வந்து ஒரு பேர்ல். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி இந்த பேர்ல் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா யூஇயில் வந்து ஆயில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பேர்ல் வச்சு தான் அவங்களோட ட்ரேடிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஆயில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செம்ம ஃபேமஸ் ஆகிட்டாங்க, செம்ம ரிச் கண்ட்ரி ஆகிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த பேர்ல் வச்சு தான் அவங்க வந்து இந்த ட்ரேட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, சர்வைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த டவரில் வந்து அந்த பேர்ல் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது ஒரு சூக். ஆக்சுவலி சூக்னா இங்கே வந்து மார்க்கெட்டு அந்த அர்த்தம். அந்த டிசைன் வந்து இரானியன் டிசைன். ஸோ அந்த ப்ளூ கலர் டைல்ஸ்லாம் வச்சு இரானியன் டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு பழமையான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இந்த ஷார்ஜாவே ஒரு பழமையான ஹிஸ்டாரிக்கலான ஒரு இடம் மாதிரி தெரியுது. ஸோ எஸ், நம்ம அடுத்ததெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ஜாவில் இருக்கிற மியூசியம் ஆஃப் இஸ்லாமிக் ஃபேத், அதுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து இங்கே இருக்க அந்த அந்த முஸ்லீமை பற்றி, இது எப்படி ஆரிஜினேட் பண்ணுச்சு, இங்கே இருக்க குரான் எல்லாத்தையும் பற்றியும் அழகாக எழுதியிருக்காங்க, அதான் பார்க்க வந்திருக்கோம். ஆனால் வந்து 1 hour தான் இருக்குது. ஸோ இதை ஸ்பீட் ரன் பண்ண போகிறோம், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியும். ஆமாம், 4 gallery இருக்குது மொத்தம். ஆமாம், இது ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஆமாம், ஸோ இஸ்லாம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி அவங்க குரானை வந்து அந்த இதை பாதுகாக்கிறாங்க, எப்படி அவங்க வந்து ப்ரே பண்ணுவாங்க, அதோட ப்ரொசீஜர் அந்த மாதிரி இஸ்லாம் வந்து அதை பற்றி ஃபுல்லாக, அண்ட் அது எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட சேருது, அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்சோ வந்து இங்கே இருக்கிற ஏகப்பட்ட அந்த காலத்தில் இஸ்லாம் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ், சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். எல்லாமே நிறைய ரெப்ளிகாஸ் அண்ட் ஒரிஜினல்ஸும் இருக்குது நிறைய இங்கே. அதை அப்படியே பார்த்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ற இதை எல்லாத்தையும் நீங்கள் இங்கே பார்த்து லேர்ன் பண்ணலாம். ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு இந்தியன் செக்ஷன் இருக்குது, ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து இந்தியன்ஸ் அண்ட் ஈரானியன்ஸ் இங்கே வந்து நிறைய ட்ரேடிங் பண்ணுவாங்க லாஸ்ட் டைம் யூஏயிலே. ஸோ அவங்களோட டச் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே பில்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே ஈரானியன் ஆர்கிடெக்சர் இருக்குது, ஈரானியன் டைல்ஸ் மார்பிள்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் ஸ்பைசஸ் இந்தியன் ஃபுட்டு அதெல்லாம் இங்கே பாப்புலர். ஸோ எல்லாமே அந்த ரெண்டு சைட்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸி, பிகாஸ் அப்போ உள்ள ட்ரேடர்ஸே மோஸ்ட் ஆஃப் த வேலை நம்மளுக்கு பண்ணி தந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஆக்சுவலி இந்தியன் காட்லாம் எப்படி இருந்துச்சு, அங்கே ராஜாக்கள்லாம் என்னென்ன மாதிரியான ஜுவல்லரி யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரியான கத்திகள் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி மேட்டர் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே இந்த இஸ்லாமிக் மியூசியமில் கூட ஏன்னா நம்ம இந்தியன்ஸுக்குன்னு ஒரு தனி செக்ஷன், தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஆல்சோ நம்ம ஷாஜஹானோட ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்குடா. ஷாஜஹானோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தேன் நிறையா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஷாஜஹானை பார்த்துருக்கேன். அவர்கிட்ட நான் கேட்கணும், தாஜ்மஹாலை கட்டினது கொத்தனார்னு சொன்னால் அவர் ஒத்துக்கிறாரான்னு நான் பார்க்கணும். டேய் சும்மா இருடா. ஷாஜஹான் சார், தாஜ்மஹாலை கட்டினது கொத்தனார் தானே சார்? எஸ் டா, ஒத்துக்கிட்டார். அனிருத் ப்ரோ, நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ப்ரோ.
ஸோ இப்போ அந்த டோமுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த டோம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை தவிர வந்து இந்த ஃபுல் மியூசியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆக்சுவலி நிறையா வந்து ஆரம்ப காலத்தில் முஸ்லீம்ஸ்லாம் என்னென்ன வந்து ஆர்டிஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஆர்ட் ரசித்தாங்க, எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எந்த மாதிரி அவங்க வந்து சாப்பிட்டாங்க, எந்த மாதிரி அவங்க மருந்துகள் செஞ்சாங்க, அதாவது இங்கே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருந்தாங்க. லைக் வந்து ஆரம்ப காலத்தில் அவங்க எப்படி அந்த அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து எப்படி அவங்களுக்கு அந்த இன்வென்ஷன்ஸ்லாம் தோணுச்சு, அது எப்படி இப்போ மாடர்ன் மெடிசனாக மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை மறக்காமல் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க. ஸோ அது வந்து எனக்கு இஸ்லாமிக் திங்ஸில் ட்ரெடிஷன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று வந்து பழசை இன்றைக்கும் மறக்காமல் அதை இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாமே. ஸோ அது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் திங் நம்ம எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி இருந்துச்சு? நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நிறைய அவங்களோட ட்ரெடிஷ்னல் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்துட்டு அது கூட தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்னத்துக்கு நம்ம இங்கே யூஏ வந்தோங்கிற ஒரு ஃபீல். என்ன நான் சொல்லியாகணும், எனக்கு இவங்களோட அந்த ஆர்கிடெக்சர் வெளியிலேருந்தும் சரி உள்ளேருந்தும் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே வெளியில் வந்து அந்த அந்த கால பழமையான டிசைன்ஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப இன்ட்ரிகட் அந்த இரானியன் டிசைன். அப்புறம் இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, நான் வார்த்தையில் சொல்ல முடியல. எனக்கு இந்த மாதிரி திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சிம்பிளாக இருக்குது, இந்த கிராண்ட் மாஸ்க்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த பிரசிடென்ஷியல் பேலஸ்லாம் கிராண்ட்னஸ் காட்டணும்னு. இது வந்து அந்த ஓல்டன் ஃபீல் அப்படியே இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு வந்து ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஒரு இமர்ஜன் மாதிரி இருந்துச்சு. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் மறுபடியும் காரில் ஏறிட்டு நாங்கள் வெளியே போக போகிறோம். வெளியே போயிட்டு அடுத்தது டிரைவர் எங்கே விடுறாரோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ தெரியலங்கிறது எவ்வளோ டிசெண்டாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ அஜ்மானுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த ரெண்டாவது எமிரேட் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஷார்ஜா, ஆல்சோ அந்த ஸ்மாலஸ்ட் எமிரேட். இந்த அஜ்மான்ங்கிறது வந்து ஷார்ஜாலேருந்து ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அபவுட் தாண்டிங்கன்னா வந்துடும், ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி வந்து ஷார்ஜாவை விட சீப்பராக இருக்குமா இங்கே? இதை விட சீப்பான எமிரேட்லாம் இருக்கா? ஸோ நம்ம இங்கே ராஜா மாதிரி வாழலாம் துபாயில் சம்பாரிச்சா மட்டும். இங்கே வந்து இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூக்ஸ்லாம் இருக்குது. சூக்னா மார்க்கெட் முதலே சொன்ன மாதிரி இங்கே சூக்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதை தாண்டி இங்கே வந்து அஜ்மான் மியூசியம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். வெளியில் மட்டும் சும்மா நடந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ தான் இதை கட்டினாங்களாம் அந்த அஜ்மானை. ஸோ வந்து ஷார்ஜா அளவுக்கு பழமையான ஒரு இடம் கிடையாது, இப்போ ரீசெண்ட்லி டெவலப்டு சிட்டி தான். பட் அந்த பழமை மாறாத ஆர்கிடெக்சர் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அவங்க அப்படி இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஆக்சுவலி அஜ்மான் வந்து சீ ஃபுட்டுக்கு ஃபேமஸ். ஸோ உங்களுக்கு சீ ஃபுட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நேராக வண்டி எடுத்துகிட்டு அஜ்மானுக்கு வந்துடலாம். வந்துட்டு ரொம்ப சீப்பாக, செம்ம சீப்பாக அஜ்மானில் வந்து நீங்கள் சீ ஃபுட் ஃப்ரெஷ்ஷாக. அண்ட் எந்த கடல்லேருந்து வருதுன்னா அரேபியன் கல்ஃப் கடல்லேருந்து வருது. ஆமாம், நீங்கள் வந்து இருக்கிற அந்த ஷார்ட்லேருந்தே இந்த அரேபியன் கல்ஃப் பார்க்கலாம், அப்படியே பிடிச்சி சாப்பிட்லாம். அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து உள்ளால் போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, இது ஒரு மியூசியம் அவ்வளோதான். இது ஒரு மியூசியம் மியூசியத்தில் என்ன இருக்கும், ஏதாச்சும் பழைய பீஸ் இருக்கு அரபி இந்த மாதிரி அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் வந்து அந்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ தான் வந்து மியூசியம் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம போகிற கார் வந்து ஆக்சுவலி ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர். ஸோ ஃபார் கம்ஃபர்டபுளாக தானே இருக்குது. டொயோட்டா ஃபார்ச்சுனரில் வந்து போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அது ஒரு பெரிய ஃபார்ச்சுனர் ஆக்சுவலி. ஐயோ, ஆரம்பிச்சுட்டாண்டா. நம்ம வந்து இனி பெருசாக ஸ்டாப் பண்ண மாட்டோம், இனி நேராக வந்து அடுத்த எமிரேட் தான் போக போகிறோம். ஏன்னா அவரே அந்த டிரைவரே சொல்லிட்டாரு இந்த மாதிரி பெருசாக இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, அஜ்மானில் வந்து ஒன்றும் இல்லை, தூக்கி போட்டுருக்கேன் அந்த மாதிரி. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருக்கேன். ஸோ அடுத்த எமிரேட்டுக்கு போகிறோம். ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக வண்டி போயிட்டே இருக்கும். வர வழியில் அந்த சீனிக்கெலாம் இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோம்ல இது எவ்வளோ சீப்புன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ஐட்டம் சேர்த்து எல்லாமே 10 திரம் தான். நாங்கள் இதே இது வந்து 80 திரம்த்துக்கெல்லாம் சாப்பிட்ருக்கோம்டா துபாயில் இருக்கும்போ. சே அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட வைப்ஸ், இந்த கலர்ஸு வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பக்கா ஓல்டு பாய் ஃபீல். ஆமாம், நம்ம லாஸ்ட் டைம் ஓல்டு பாய்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர் ஓல்டு எடுத்துக்கு போவோம். பட் இது வந்து ஆக்சுவலி அந்த ஓல்டு பாய் ஃபீல்ஸ் கொடுக்குது, நல்லா இருக்கு, அழகாக இருக்குது. ஆமாம், பட் இதுவும் புதுசாக கட்டினது. ஸோ அது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மொபைல் டவர். ஆனால் அது வந்து டேட்ஸ் மரம் பாம் ட்ரீ மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக. எப்படி இது மாதிரிலாம் பண்ணுறாங்க? அப்பா, ஒரு லாங் லைஃப்க்கு அப்புறம் இப்போ வந்து அல்கை மேலே இருக்கும். இது ஒரு மேன்மேட் ஐலண்ட் ஆக்சுவலி. இதுக்கு பேர் வந்து அல்மர்ஜான் ஐலண்ட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அரபிக் கல்ஃப் கடல்,
அந்த கடல் தெரியுது, செம்ம கலர் இந்த கடல். ஆமாம், அழகாக இருக்கு. அப்படியே நம்ம பின்னாடி அப்படியே திரும்பி பார்த்தோம்னா அந்த அரேபியன் சி. ஸோ இதுதான் அரபிக் சி. நல்லா இருக்கு, அழகா இருக்கு, நல்ல ஒரு சீனரி, பீஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப குயட்டா இருக்கு. ஆமா, டெசர்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வியூ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இங்க இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நல்லா இருக்கு இந்த வியூ. ஓ, பை தி வே, ஃபன் ஃபேக்ட், உனக்கு தெரியுமா வந்து, ஸோ இங்கே தண்ணியெல்லாம் இருக்கலாம். ரிமெம்பர், நம்ம நிறைய தண்ணி பார்க்குறோம். ஆக்சுவலி தண்ணி வந்து இங்கே வாங்குறது ரொம்ப சீப்பு. ஸோ வந்து தண்ணி வந்து எப்படி இங்கே வந்து அவங்க ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துகிட்டு வராங்கன்னா, இந்த மாதிரி கடல் இருக்குல்ல, இந்த கடல்லேருந்து உப்பு தண்ணியை எடுத்து இங்கே ஆக்சுவலி ஒரு பெரிய டீசலினேஷன் பிளான் இருக்குது, அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் டீசலினேட் பண்ணி ஃப்ரெஷ் ட்ரிங்கிங் வாட்டராக எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. உப்பு தண்ணியில் இருக்கிற உப்பு எடுத்துகிட்டு தண்ணி தராங்க, அவ்வளோதான் டீசலினேஷன். இப்போ ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு மவுண்டன் ஏரியா பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஃபுஜைராவில் இருக்கோம். ஸோ ஜபல் ஜாய்ஸ் மவுண்டன் இது. அந்த மவுண்டனை பார்த்துட்ருக்கோம். இந்த சைடில் உமான் ஏரியா, இந்த சைடில் ஃபுஜைரா. ஸோ அதை பார்த்துட்ருக்கோம். ஆனால் எந்த அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டேஜும் உங்களுக்கு வந்து நாங்கள் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே உள்ள மவுண்டன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேறு வேறு கலர்ஸில் இருக்குது, வேறு வேறு ஷேட்ஸில் இருக்குது. அந்த ஷேப் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஆமாம், சொல்ல தெரியல எப்படி. கொஞ்சம் தூரம் போனால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு கூம்பி கும்பி ஷார்ப்பாக நிறையா வந்து டென்ஸோட ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அல்பிடியா மாஸ்க்னு வந்திருக்கோம். யூஏஇயோட மோஸ்ட் ஓல்டஸ்ட் மாஸ்க் இதுதான். அங்கே போகணுமா? அப்புறம் அங்க வரைக்கும் போனா அங்க இருக்கு மாஸ்க். அவ்வளவு தூரம் போனுமா? இன்னும் கிட்ட கிலோமீட்டர் பையா. ஓஹோ, டே வியூடா. ஓ, ஓகே. சோ நாம இப்ப இருக்கிறது வந்து இந்த யுஏவியோட மோஸ்ட் ஓல்டஸ்ட் மாஸ்க். அது வந்து மோர் தென் 600 இயர்ஸ் ஓல்டாண்டா. 1400 AD கட்டினாங்க. ஸோ 1400 AD கட்டிட்டு செம்மையான ஒரு வியூ, செம்மையான ஒரு லொக்கேஷனில் வேறு கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தானுங்க. அகெயின் நம்மளோட ஸ்டைலில் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டன் வியூ தெரியுது பாருங்க. இப்போ நாங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆக்சுவலி இங்கே பின்னாடி வந்து ப்ரேயர்ஸ் ஓடுது. இது ஒரு செம ஃபீல் எனக்கு வந்து. அது லைக் மாஸ்க்கு போகிறப்போ இந்த மாதிரி வருது வந்து லைக் ஒரு நல்ல ஃபீல் வருது. இதாண்டா ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் எனக்கு. இதெல்லாம் இதுக்கு பேர் ட்ரெக்கிங்காடா? இது வெளியில வெளியில போய் சொல்லிடறாத. ஒரு மவுண்டன் மேல ஏறிறதுக்கு பேர் தான ட்ரெக்கிங். இது மவுண்டனாடா? அப்புறம் இது மாஸ்க்டா? ஆமாடா, மவுண்டன் மேல தான இருக்கு மாஸ்க். இதுக்கு பேர் மவுண்டன் சொல்வாங்களாடா? டேய், அப்புறம் இது மவுண்டன் இல்லடா, கீழ இருந்து மேல வந்தா மவுண்டன் தானே. ஆமா, ஹில்லுக்கு மவுண்டன் என்ன வித்தியாசம்? நான் ப்ரோ ஒரு அலோகு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஓல்டஸ்ட் மாஸ்க்ல ஓல்டஸ்ட் மேன் இருந்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு பிக்சரை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த கண்டென்ட்லாம் தேவையாகும். மாஸ்க் இப்படியெல்லாம் இருக்குமோ? இங்கே பாருங்க மாஸ்க்கு நாங்கள் நான் வந்து இப்படியே மேலே பார்த்தோன்னா இது வந்து இந்த ஒரு காசல் மாதிரி இருக்குது ஆக்சுவலி. ஆமாம், ஃபோர்ட்டில். ஆமாம், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வைப்ஸ் இருக்குல்ல. ஓகே, இந்த ட்ரிப் வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் சோஃபார் வந்து செம்ம ஒர்த்தாக இருக்குது. ஏன்னா வந்து லைக் வந்து ஃபுல் எமிரேட்ஸை பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்குதுல்ல. ஆமாம், ஃபுல் எமிரேட்ஸ் பார்த்த ஒரு மன திருப்தி கிடைக்குது. இது இவ்வளோ தூரம் வந்து எல்லோரும் வந்து யூஏஇ வந்துட்டு துபாயை பார்த்துட்டு மிஞ்சு போனால் அபுதாபியை பார்த்துட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலில் இருப்பாங்க. ஆக்சுவலி எமிரேட்ஸ் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, அண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ 7 எமிரேட்ஸுமே எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். சாண்ட் கலர் வரைக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது கேமல் வகைகளும் டிஃப்ரெண்ட் ஆகுது ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ ஒரு முழு திருப்தியோடு இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செமையான ஒரு இடத்துல இருக்கோம். அதாவது 560 meters அபவ் சீ லெவலில் ஒரு அழகான மவுண்டனில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு அழகான மவுண்டனில் நல்ல ஒரு காஃபியும் அடிக்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு இவ்வளோ ஹையில் ஒரு மவுண்டனோட மேலே உச்சியில் அந்த கிளிஃபில் ஒருத்தன் கெஃபே நடத்தணும்னு யோசிச்சான் பாரு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இது ஒரு 360 view அப்சர்வேட்டரி டெக்கு. இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ ஆஃப் உஜைரா தெரியும் இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து. இங்கே பாருங்க, எல்லாம் பணியாகிற மாதிரி தெரியுது, தின்னுண்டு தின்னுண்டு. பட் செம்ம வியூ. இந்த வியூ வேறு எந்த யூடியூப் வ்ளாகரும் பண்ணியிருக்க மாட்டான்டா. எல்லாமே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் இவ்வளோ ஹைட்டில், இட்ஸ் சான்ஸே இல்லைடா. செம்மடா, இங்கே பாருங்க, அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். வேறு லெவல். செம்ம குளிருது அது ஒன்று, பட் வேறு லெவல். ஆ, அதான் அந்த கேஃபே, இந்த கேஃபேக்கு தான் போகிறோம். இந்த வியூவை பாருங்க கைஸ், வேறு லெவல். தான் கிடைக்குமா? சரி, கிடைக்கும், காசு கொடுத்தா கிடைக்கும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத, காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஆக்சுவலி இந்த கெஃபே வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் வடிவில் செஞ்சுருக்காங்க, ஒரு யூஎஃப்ஓ மாதிரி. ஆ, ஸோ அது வந்து ஐ திங்க் உண்மையிலேயே வந்து அந்த டாப் பாயிண்டில் வந்து வைக்கும்போது ஸ்பேஸ்ஷிப் வந்து விழுந்துச்சுங்கிற கான்செப்டில் பண்ணியிருக்காங்க போல், என்னன்னு தெரில. ஆனால் செமையான வியூ, லைக் 500 meters உங்களுக்கு அந்த ஃபுல் மவுண்டன் ரேஞ்ச் எல்லா இடமும் அப்படியே அழகாக தெரியுது. அண்ட் சன்செட் ஆக போகிற டைம், ஸோ கரெக்டான டைமில் வந்திருக்கும். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பார்டர் பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு கண்ட்ரிக்கு உள்ளாலே இன்னொரு கண்ட்ரி இருந்துட்டு அதுக்குள்ளால அதே கண்ட்ரி மறுபடியும் இருக்கு, இன்னொரு கண்ட்ரி இருக்கிறது வேறு லெவல். ஸோ அந்த மாதிரி தான் இப்படி ஒரு ரீஜன் இருக்குது. அந்த ஏரியாவோட பேர் வந்து நாவான்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா வந்து, ஓகே, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கா, வெளி அந்த சர்க்கிளுக்கு வெளியில் வந்து யூஏ இருக்குது, தென் அந்த சர்க்கிளுக்கு உள்ளால ஓமன் இருக்குது, தென் மறுபடியும் அந்த சர்க்கிளுக்கு உள்ளால வந்து யூஏ இருக்குது. வேறு லெவல் மேட்ருடா. எப்படிடா ஒரு கண்ட்ரியில் போனது எல்லாத்துக்கும் சுச்சுவேஷன் சாங் வச்சுருக்கானே. It's a border, okay? Oh. Oman. This is Oman land. Welcome to Oman. Oman vibes sir. Oman. Where country you are feeling? So now we are Oman. Okay. Okay. Without the passport and the visa. And again we will enter inside this Oman. There is the UAE, the part of the UAE. Yeah. Sorry. This is actually off-road. We are going full away. We are nature. We are going to go. இது ரியலி வந்து ஒரு அன்டிஸ்கவர்ட் பார்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. ஆமாம், ஃபீலிங் மட்டும் இல்லை, அன்டிஸ்கவர்ட் பார்ட் தான். அண்ட் வந்து மலையிலேருந்து தண்ணி, மழையெல்லாம் பெஞ்சது இல்லை, நேச்சுரலாகவே தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா அது எங்கே வடிகட்டி போகுமோ அதை க்ராஸ் பண்ணிலாம் போகிறப்போ இங்கே இவ்வளோ கல் மண், அதுக்கு நடுவில் திடீர்னு தண்ணி ரிவர் மாதிரி போகுது, லைக் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. Then UAE, then Oman, then yeah, UAE. Correct. Yes. Okay. Confusing, right? இப்போ எங்கே இருக்கிறோன்னா எக்ஸாக்ட்லி வந்து அந்த பார்டரில் இருக்கிறோம். ஸோ வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓமன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா யூஏஇ. ஸோ வந்து இங்கே ஃப்ளாக் தெரியுதா, இந்த ஃப்ளாக் தான் வந்து ஓமனோட ஃப்ளாகு. இது பார்டர். இப்போ எங்களோட சேர்ந்து நீங்கள் நடந்து கால் வச்சு யூஏஇலேருந்து ஓமனுக்கு போக போகிறோம், கண்ட்ரி தாண்ட போகிறோம், பாஸ்போர்ட் இல்லாமல். நீ போடா. ஓ, தாண்டிட்டியா? தாண்டிட்டேன்டா. டே ஓமன் எப்படிடா இருக்கு? டே மச்சான், கேட்கல. இல்லை, ஓமன் எப்படிடா இருக்கு? சிக்னல் இங்கே கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஓமன் சூப்பராக இருக்கு மச்சான். சூப்பராக இருக்கா? வெதர், வெதர் எப்படா இருக்கு? வெதரா? கொஞ்சம் காத்து புஷ்ன்னு வருது, பட் நல்லா இருக்குடா. ஓகேடா, இங்கே ஓரளவு ஓகேடா. ஓகே தான். அங்கே யூஏஇலாம் எப்படா இருக்கு? இதெல்லாம் கண்டென்ட் ஆகும் மச்சான். யூஏஇ எப்படா? வண்டி பார்த்தா யூஏஇ எப்படா இருக்கு மச்சான்? சிக்னல் கேட்கல. யூஏஇ எப்படா இருக்கு? ஹலோ, இல்ல நான் வரேன், நான் வரேன். வரியா, வரியா, வா வா வா. டி டி ஓமன் சார், பாத்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஷூ, ஒரு கண்ட்ரி விட்டு போனா வர மாட்டியே நீ. சச்சே, திருப்பி யூஏஇ போமா? சரி வா, நானும் வரேன், ரொம்ப நாள் ஆச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதெல்லாம் கண்டென்ட் ஆகும். இது நல்லா இருக்குடா. அங்க வந்து டிரைவர் உட்காந்து சிரி கக்க கக்கன்னு சிரிச்சிட்டு இருப்பாரு, என்னடா நடத்துறீங்க பசங்கன்னு. பரவாயில்ல, நம்ம வந்தது எதுக்கு? உங்களுக்காக, கண்டென்ட்டுக்காக. விஜய் சித்து சார் வணக்கம். ப்ளீஸ் எங்க வீடியோ கொஞ்சம் பாருங்க, பாத்துங்க. இங்க வந்து நம்மளோட யூஏஇயோட ஃபிளாக் இருக்கு. ஸோ நடுவில் இருக்கோம். மச்சான், நல்லா செமையாக ஷேக் ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம்,
நாங்கள் இன்னிலேருந்து ஷேக் ஆகிட்டோம். காரில் சொல்கிறேன், காரில் காரில் இது வந்து உண்மையிலேயே ரோட்லேயே இல்லை. ஸோ கல்லும் முள்ளும் மண்ணும் மண்ணும் எல்லாம் கலந்த ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ யூஏல வந்துட்டோம், ஓமனுக்கு நடுவில் இருக்க யூஏல இருக்கிறோம். நல்லா இருந்துச்சு. ஓமனுக்கு நடுவில் இருக்கிற யூஏல இருக்கோம், இதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி ஓமனுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா யூஏக்கு போகிறோம். அதாவது நாங்கள் யூஏலேருந்து ஓமனுக்கு வந்துட்டு ஓமன்லேருந்து யூஏ வந்துட்டு யூஏலேருந்து ஓமனுக்கு போயிட்டு ஓமன் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல, பட் அதான் இங்கே ஆக்சுவலி சம பியூட்டி. ஸோ அந்த ஒரு மைய புள்ளியில் இப்போ நம்ம இருக்கோம். எனக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மலை, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மலை, நடுவில் நிற்கிற அண்ணாமலை. ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து இங்கே கான்செப்ட்டு, இதுதான் இங்கே கண்டென்ட்டு. ஸோ இதுதான் இங்கே கண்டென்ட்டு. சூப்பராக நம்ம இன்றைக்கி வந்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அஞ்சு நிமிஷம் தான் இங்கே இருக்குது, பட் வாங்க நாங்கள் வந்து குகைக்குள்ளே குகை குகை இல்லை குகை குகை. ஸோ இதுதான் இதுதாங்க அந்த குகை. ஸோ இந்த மலைக்கு அடியில் இருக்குது, மலைக்கடியில் இருக்க ஒரு குகை. இந்த குகைக்குள்ள போனீங்கன்னா பயங்கர டைகர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த காட்டில் சாப்பாடு தண்ணி எதுவுமே இருக்காது. இதில் சிங்கம் புலி யானை எது வேணால் இருக்கலாம். நம்ம இதை தாண்ட போகிறோம், கடக்க போகிறோம். ஒன்று கேட்கட்டேன், தேவையா கோபி இந்த காட்டு நம்மளுக்கு? இதெல்லாம் கண்டென்ட்டா கோபி? எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இந்த நேரத்தில். சரி சொல்லுங்க. இந்த குகையில் தானே இருக்கோம். ஆமாம், இந்த குகையில் ஏன் வந்து ப்ளூ கலர் தண்ணி இருக்குது? அது ப்ளூ கலரில் இல்லை தம்பி. அப்புறம் அது பாசி தண்ணி தேங்கி கிடக்கு, அதனால பாசி வந்து படிஞ்சு கிடக்கு. ஆமாண்டா, அது வந்து லைட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஷேடோ ஆஃப் த, அது வந்து சர்ஃப் எக்ஸல் போட்ட மாதிரி இருக்கு. இப்போ எதுக்கு நீ அப்பனா, நீ ஸ்பான்சர்டா? இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாத சர்ஃப் எக்ஸல் இங்கே வந்திருக்க? அப்பனா நீ வந்து ஸ்பான்சர். இது வேற என்னடா ப்ளூ கலரில் இருக்கும்? ப்ளூபெரி ஜூஸ் மாதிரி இருக்கு. இந்த கண்டென்ட் என்னாலே முடியல. சரி, இதுக்கு பேர் குகை. இதுக்கு நாங்கள் வாங்கலை எந்த கொடுக்கல எதுவும் தொகை. நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் நிறைய வகை, ப்ளீஸ் எங்கள்கிட்ட காட்டாதீங்க பகை. அப்போ தான் நாங்கள் வாங்க முடியும் நகை. ஹவு இஸ் மை சிகை? நான் எதையும் சொல்ல மாட்டேன் மிகை. நான் டிஆர் ஃபேனுங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில். ஓகே, நாங்கள் வந்து வேலை வந்து வேலை முடிச்சாச்சு. ஸோ இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ டிஸ்லைக் வர போதும் இந்த வீடியோவில்? நான் எல்லாம்